நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த படத்தில் நான் நடிக்க காரணமாக இருந்த இயக்குனர் காந்தி மணிவாசகத்துக்கும் ஸ்டீல் ராபர்ட் சாருக்கும் என் மேனேஜர் ராஜ்குமாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஒரு டீமாக அழகாக கூட்டு போயிட்டார் பொள்ளாச்சிக்கு. ஒரு நல்ல ஒரு ரெசார்ட்ஸில் வச்சு அருமையான ஒரு லொக்கேஷனில் ஜம்முன்னு ஒரு டூர் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ நல்ல ரோல் எனக்கும் ஆனந்தராஜ் சாருக்கும் தான் காம்பினேஷன். முதல் நாள் ஷூட்டும் போதே ஏதோ ஒரு ஜோக் ஒன்று அப்படியே ஃபார்ம் பண்ணோம். அது கொஞ்சம் டபுள் மீனிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஆனந்தராஜ் சார்கிட்ட வந்தோம் இது சொல்லலாம் சார், அதெல்லாம் வேணாம் பாஸ், எதுக்கு நல்ல ஜோக்கே சொல்லிட்டு நல்லா பண்ணுவோமே, எதுக்கு இந்த டபுள் மீனிங் ஜோக்லாம்னு. எனக்கு ஒரே டவுட், என்ன படத்துக்கு போனால் ரேப் பண்ணி ரேப்லேயே பிஹெச்டி வாங்கினவர், நம்மளோட ஒரு டபுள் மீனிங் சின்னதாக இருக்குது சொல்ல கூட விட மாட்டேங்கிறாருன்னு ஒரே இது. அப்புறம் பார்த்தா அந்த படம் அந்த அழகான ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ஆனந்தராஜ் சார்கிட்ட ரொம்ப பிடிச்சிது. அவரும் சாரும் நானும் சேர்ந்து நிறையா விஷயங்கள் டெவலப் பண்ணி டேரக்டர் சொல்லுவோம், அப்படியே அதெல்லாம் நிறையா எடுத்திருக்காங்க. பட் எடிட்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னு தெரில எங்களுக்கு. ஸோ நல்ல சுதந்திரம் இருந்தது, ரொம்ப நல்ல அருமையான களம், நல்ல நடிகர்கள். ஸோ அந்த ஹீரோவை பற்றி சொல்லணும்னா, அதை ஹீரோயின் வந்து ரெயின் கோட்டை கட்டினா கண்ணை முடிக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லவர். ஸோ உண்மையிலே தினேஷ் நல்லவர் தான், ரொம்ப சமத்து இன்னோசென்ட்ன்ற அளவுக்கு இருக்கும் தினேஷை பார்த்தா. ஸோ நல்ல ஹீரோ. அப்புறம் தேவயானி மேடம், அது ஃபுல்லாக ரேணுகா மேடம்னு ஒரு யூனிட்டே ஜாலியாக அந்த ரெசார்ட்ஸில் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேணுங்கிற சாப்பாடை ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு. ஸோ ரொம்ப பிரமாதமான ஒரு அனுபவமாக அந்த படம் இருந்தது. இசை, இன்று இசை வெளியீட்டு விழா, இந்த இசை நாயகன் ரகுநாதன் சார், நான் பாட்டு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே சொன்னேன் சார், எல்லா பாட்டும் கேட்கும்போதே கேட்சியாக இருக்குது சார், படம் கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக பெரிய பேர் இந்த படம் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு. ஸோ அழகான யூனிட், நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம், நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு யூனிட்டு. ரொம்ப சந்தோஷமாக நடித்து முடித்த படம் இந்த படம். எப்போ வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற லெவலில் ஒரு படமாக இருக்குது. படத்தில் எனக்கு எல்லா சந்தோஷமும் ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு வருத்தம் என்னென்னா, கோ ப்ரொடியூசர் வந்து திருப்பூரில் ஏதோ பனியன் கம்பெனி ஏதோ வச்சுருக்காங்க, ரெண்டு லெக்கிங்ஸ் ஏதோ தரேன்னாரு, இன்னும் தேதி வரைக்கும் எனக்கு தரல. எல்லா லெக்கிங்ஸையும் கொண்டு போய் ரேணுகா மேடம் ரூம்லேயே வச்சுட்டாங்களோ, இது வரைக்கும் திரும்பி வரல. ஸோ அதுக்கு இன்னும் காத்துக்கிட்டு, அது மட்டும்தான் வருத்தம். மற்றபடி மிகப்பெரிய சந்தோஷம், அருமையாக வந்திருக்கு படம், நல்ல காமெடி ஃப்ளேவர், மிகப்பெரிய வெற்றி பெறணும். காந்தி மணிவாசன் சார் அவங்க அப்பாவை அவையும் தாண்டி இன்னும் நிறைய படங்கள் எடுத்து மிகப்பெரிய புகழ் பண்ணணும். எல்லா படத்துலையும் நானும் இருக்கணும்.